ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கேமராவுக்குள்ளே போயிருங்க. கேமரா போயிட்டு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சிறிய லைட் லேம்ப் இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் போயிட்டு, இப்போ நான் வந்து ஏறி நிற்கிறனால ஒரு கை யூஸ் பண்ணல, கையை கீழே வச்சு பல்பு கீழே கையை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபோக்கஸிங்கை பார்த்தீங்கன்னா பல்பில் வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிட்டு ஃபோக்கஸ் மட்டும் கிளியராக தெரியும், இல்லாட்டி இந்த மாதிரி சுற்றிலும் பிரைட்டாக தெரியும். அதனால் ஃபோக்கஸிங்கை ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு ஷாட் எடுத்துருங்க. இது வந்து நான் எடுத்து காட்டுறேன். இந்த ஷாட் நீங்கள் எடுக்கும்போது உங்கள் கையை வந்து அந்த பல்பை பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பொறுமையாக அந்த மாதிரி பல்பு கீழே கையை வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் இதை பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து சென்ட் டு ஸ்னாப்சீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணிக்கணும்னா க்ராப் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ நான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்காண்டி நான் லைட்டாக அப்போ க்ராப் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு டூல் செக்ஷன் போயிருங்க. அதில் க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வச்சுக்கோங்க. வச்சு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த பல்பு மேலே பார்த்திங்கன்னா சில டஸ்ட்டுலாம் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஜூம் பண்ணி எந்த இடத்துல இருந்துக்கோ லைட்டாக டச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இது பார்த்திங்கன்னா போயிடும், அந்த டஸ்ட்டானது எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அங்கே அப்படியே டச் பண்ணி அந்த இதை பண்ணுங்க. பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த ஸ்டெப் சேவ் ஆயிரும். அடுத்து தான் மெயினான ஸ்டெப்பே இது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு டூல்ஸ் காட்டுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்ப்ளோசர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கார்னரில் கேலரி சிம்பிள் போட்டு ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். அது நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூனோட இமேஜ், அதாவது நிலாவோட இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட். அதாவது மஞ்சள் கலரில், இப்போ நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் அந்த இது மட்டும் வந்துடும். அதை கரெக்டாக அந்த பல்ப் ஷேப்பில் கரெக்டாக வச்சு விட்ருங்க. விட்டுட்டு இந்த டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், லைட் என்ன வேணுமா டார்க் என்ன வேணுமா அந்த மாதிரி நமக்கு வந்து டீஃபால்ட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதோட கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிரைட்னஸை ரொம்ப லோ பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப லைட்டன்னு ஆயிரும் உங்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி. ரொம்ப ஹையாக வச்சாலும் அந்த பேக்ரவுண்டில் ஆப்ஜெக்ட் டிம் ஆயிரும், அந்த நிலா மட்டும்தான் பளிச்சுன்னு தெரியும். அதனால் ஸோ மீடியம்க்கு கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது டூல்ஸில் போயிட்டு ஸ்டைலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அதுவே டிஃபால்ட்டாக ஃபில்டர்ஸ்லாம் போட்டு காட்டும். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே மூன் லைட் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டரை சூஸ் பண்ணி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போடுங்க. இப்போ நான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது நைட் டைமில் டிம்மாக அந்த மூன் லைட் மாதிரி தெரியுது. இதை நான் ஓகே பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே பண்ணிட்டு இப்போ டூல்ஸில் போய் லைட்டாக பிரைட்னஸ் மட்டும் பேக்ரவுண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உண்மையான நிலாவே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இமேஜின்னு காட்டுறேன். இதுதான் நம்ம எடுத்த இமேஜு, இது வந்து நம்மளோட அவுட்புட் இமேஜ். உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி தான் ஈஸியாக ஸ்னாப்சீட் யூஸ் பண்ணி நிறையா ஃபோட்டோ ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். மேற்கொண்டு இந்த மாதிரி பிக்சார்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். அது மாதிரி நார்மலாக ஒரு ஃபோட்டோ உங்கள் மொபைல் ஃபோன்லேயே ஷூட் பண்ணி எடுத்து அதை லைட்டாக ஸ்னாப்சீட் இல்லை பிக்சார்ட்டில் எடிட் பண்ணின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் அவுட்புட் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கூடவே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.